ஆத்ம வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம எந்த திருக்கோவில் பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் கனக காளீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்ற சுவர்ணாம்பிகை உடனுறை கனக காளீஸ்வரர் திருக்கோவில்ன்ற திருக்கோவிலை பார்க்குறோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, மன்னர்கள் வழியில் மகான் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் அப்படின்றவரால் கட்டப்பட்டிருக்கு. 45 அடி உயரமுள்ள சிவலிங்கமும் 63 நாயன்மார்களும் ஒருங்கே அமைய பெற்றுள்ளது. அழகான ஒரு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இருக்க மாதிரி, தாமரைக்குள்ள அந்த 45 அடி சிவலிங்கம் இருக்க மாதிரி இயற்கை சூழ்நிலையில் அமைச்சிருக்காரு. சுற்றி இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் மரம் ஒன்று வந்து ரொம்ப காலமாக இருக்கிறதாகவும், இந்த இடம் அவர் ஃபஸ்ட்டு வாங்கும்பொழுதும் அந்த மூங்கில் அடிப்படையாக வச்சு தான் இந்த கோவிலே அமைஞ்சதாகவும் அவர் நம்மக்கிட்ட சொன்னார். மேலும் இந்த மூங்கில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில் வந்து பொதுவாக ஆலயங்களில் இருக்கும்போது ஆக்சிஜன் வந்து அதிகமாக வந்து ஊடுருவோம். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு இருக்கிற உடல் உபாதைகளும் பிரச்சனைகளும் இயற்கையாகவே சரியாகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது மாதிரியான கோவில்களுக்கு நம்ம போகணும்னு சொல்லுவோம். மேலும் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, திருஞான சம்பந்தர் அவருடைய, அதாவது சைவ சமயத்தை மீட்டெடுத்த பெருமான் திருஞான சம்பந்தர், அவருக்காக தனியாக ஒரு தேர் சன்னதி அமைச்சிருக்காரு. மோஸ்ட்லி தேரில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அமைச்சிருப்பாங்க, நிறைய கோயிலில் சூரிய பெருமான் அமைச்சிருப்பாங்க. இந்த திருக்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் அமைச்சிருக்காங்க. அழகான ஒரு வேலைப்பாடோட 5 நிலை கோபுரம் அமைச்சிருக்காங்க. இப்போ சுவர்ணாம்பிகை பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து சிவபெருமான் வந்து அந்த 45 அடி உயர வெளியே கோபுர சிவகோபுரத்திலே உள்ள சிவலிங்கம் ஸ்வர்ண காளீஸ்வரர். அழகாக இந்த கோவிலோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, பூஜை நேரங்களில் வந்தால் நம்மளே வந்து பூஜை பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ அன்பர்கள் அடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இந்த சிவ தரிசனத்தை அடையிறதுக்கான ஒரு அழகான ஒரு அமைப்பை திரு கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் வந்து தன்னுடைய சொந்த செலவில், இதுக்காக அவர் யாருக்கிட்டேயும் வந்து யாசகமோ நன்கொடையோ பெறலை, அவருடைய சொந்த செலவில் அழகாக அமைச்சிருக்காரு. நந்தியம்பெருமான் தரிசனம் பார்த்துட்ருக்கீங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகஸ்தன்னதிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ காலத்தில் போகிறதுக்காக பிரதோஷ வாகனம் அழகாக அமைச்சிருக்காரு. இது இல்லாமல் ஆலயத்தை சுற்றி அழகாக இடம் விட்டு தன்னை உணர்வதற்காக, அதாவது தன்னுடைய நிலையை உணர்வதற்காக ராமகிருஷ்ண பரமஹம்சர், திருவள்ளுவர், ராமலிங்க சுவாமி, மேலும் வந்து ஏதாவது நடன நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக நடன அரங்கம், அது வந்து ஐயனார் சுவாமி, இங்கே வந்து ஐயனார் சுவாமி தரிசனம் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து அன்னதான கூடம், இங்கே தினமும் 100 பேருக்கு அன்னதானம் நடக்குது. வள்ளல் பெருமான் தரிசனம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆலயத்தை பற்றியும் தன்னை பற்றியும் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் மகான் பேசுறதை கேட்போம் வாங்க. என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி. நாம திருஞான சம்பந்தர் தெய்வ திருப்பணி அறக்கட்டளை இருந்து ஆரம்பிச்சு, அவருடைய பெரும் கருணையால நிறைய கோவில்கள் சிதலமடைந்த சிவாலயங்கள் அதெல்லாம் புதுசாக நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி, இது வரைக்கும் ஒரு 25 கோவிலுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 500 சிவாலயங்களுக்கு மாத 2 கிலோ எண்ணெய், தீப எண்ணெய் கொடுக்கும். ஒரு 60-70 சிவன் கோயிலில் தினசரி அன்னதானம் 50 பேருக்கு நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம அறக்கட்டளை மூலமா நடக்கிறோம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமானுடைய பெயர் கனக காளீஸ்வரர். அவருடைய பெயர் வர காரணம், ஆதியில் கனகாம்பிகையினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய சொர்ணமாகாளி தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக இறைவனை 7 தலை நாக வடிவமாக இந்த இடத்துல பூஜை பண்ணதாக நமக்கு தேவ பிரசன்னத்தில் தெரிய வந்தது. அந்த தாத்பரியத்தில் நம்ம இறைவனுக்கு ஆலயம், சொர்ணமாகாளிக்கு தனி சன்னதி, அம்பாளுக்கு கனகாம்பிகைக்கு தனி சன்னதி, 63 நாயன்மார்களும் இறைவனுடைய எப்படி சேர்ந்தாங்கன்ற விளக்கிற விதமாக அவங்களுக்கு தனி தனி சன்னதிகளும் கொடுத்து அழகாக இறைவனுடைய திருக்கருணையினால் அழகான ஒரு ஆலயத்தை நம்ம அமைச்சிருக்கோம். இங்கே வந்து பூஜை பண்ணக்கூடிய அடியார்கள் எல்லாருக்குமே தன் கையாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். அபிஷேக நேரத்தில் வந்தாங்கனாலும் அவங்களே அபிஷேகம் பண்ணலாம். பிரதோஷ காலங்கள்லையும் எல்லோரும் பாலாபிஷேகம் சுவாமிக்கு பண்ணக்கூடிய பாக்கியத்தை இங்கே நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். அதே போல் தியானம் பண்ணி இறைவனை அவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும்,
தன்னுடைய ஆத்மாவை அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நாம் இங்கே தியான மண்டபம் அமைச்சு அவர்கள் தியானம் பண்ணி நல்லபடியாக விரிவடையணுன்ற ஒரே பெரும் நோக்கத்தோடு தான் இந்த ஆலயத்தை அமைச்சிருக்கும். இது பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் வந்து திரு இறைவனுடைய திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்வோம். சிவாயின் இங்கே வந்து வள்ளல் பெருமானுக்கு பக்கத்திலே தியானம் பண்ணுறதுக்கு அழகான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. கணவன் மனைவி குழந்தைகளோடு வந்தீங்கன்னா இங்கே அழகாக ஒரு சிவதரிசனம் பெற்று உணவு உண்டு இயற்கை சூழ்நிலையில் உங்களுடைய கவலைகள் அனைத்தையும் மறந்து அழகாக போகலாம். மேலும் இங்கே சிவதீர்த்த குளம் சிவன் வடிவிலேயே ஆவுடையாரோடு அழகாக அமைச்சிருக்காரு. இவ்வளோத்தையும் பண்ணியிருக்க மகான் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து பார்த்திங்கன்னா எளிமையான கோலத்தில் இங்கேயே வந்து வருபவர்களுக்கு சேவை செய்து கொண்டு அவர்களிடம் எந்த ஒரு கட்டணமும் எதிர்பாராமல் அவர்களோடு இனிமையாக பேசி அவர்களுடைய பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகிறார். அவருடைய பணி தொடர வாழ்த்தி வணங்குகிறோம்.